ஹாய் கைஸ், நான் உங்கள் தமிழன். இன்றைக்கி ஒரு சின்ன தகவல் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணிக்கங்க, கூகுளில் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், தமிழ்னு வரும். இது ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா சான்ஸ்கிரிட்னு வருது. ஸோ இது ஏன்னு தெரியல. 2004 வந்த நியூஸு. பட் 2005 ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸும் நிறையவே இருக்குது. சிம்பிளாக ஒரு ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா, கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா 490வது நூற்றாண்டிலிருந்தே தமிழ் இருந்ததற்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. பட் சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 2வது நூற்றாண்டிலிருந்து சான்ஸ்கிரிட் இருந்ததற்கான ஆதாரங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், 650 ஆண்டுகள் டிஃப்ரெண்ட் இருக்குது இது ரெண்டுத்துக்குமே. ஸோ தமிழ் தான் ரொம்ப பழமையான மொழின்னு இதிலேருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை ஏன் நான் இப்போ சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 இயர்ஸ் கேப் விட்டதிலே தமிழ் பழமையான மொழி இல்லை, சான்ஸ்கிரிட் தான் இந்தியாவில் பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒரு ஆஃப்டர் 20 இயர்ஸ் கழித்து நீங்கள் வந்து பழமையான மொழி எதுன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அகெயின் சான்ஸ்கிரிட் தான் காமிக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுப்போம். அகெயின் கூகுளில் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியான்னு டைப் பண்ணுங்கள், சான்ஸ்கிரிட்னு வரும். கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் இருக்கும், அதில் போயிட்டு தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க, நம்ம கூகுளுக்கு சொல்லுவோம். பட் இன்னும் சில பேர் சான்ஸ்கிரிட் தான் பழமையான மொழி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது, அதுக்கு பேர் தான் தொல்காப்பியம். இது தமிழில் கண்டறியப்பட்ட முதல் நூல், அதாவது தமிழுக்கு முதல் நூல் கிடையாது, தமிழில் கண்டறியப்பட்ட முதல் நூல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல், ஒரு இலக்கண நூல் உருவாக்கணுன்னா பல இலக்கியங்கள் இருந்தால் தான் ஒரு இலக்கண நூலே உருவாக்க முடியும். ஸோ நம்மளுக்கு இலக்கியங்கள் கிடைக்கவே இல்லை, இந்த இலக்கண நூல் தான் கிடைச்சிச்சு. இந்த இலக்கண நூலே பார்த்தீங்கன்னா தமிழுடைய பெருமையை நிறையவே சொல்லியிருக்கு. அதாவது தொல்காப்பியம், இதை பிரித்து பார்த்தோம்னா தொல் காப்பி இயம், பழமையான காப்பியங்களை சேமித்தல் அப்படின்றது தான் இதோட அர்த்தமே. இந்த நூல் தமிழருடைய கொடை, வீரம், நாகரிகம் இது எல்லாமே எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த நூல் விளக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே மனிதருடைய 6 அறிவுகளை தெளிவாக விளக்கியிருக்கு இந்த நூல். இது ஒரு நல்ல ஆதாரம் தான் தமிழ் ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான மொழி என்பதற்கு. இதுபோல் தமிழ் பெருமையை சொல்கிற வீடியோக்கள் நிறைய இருக்குது, அந்த வீடியோவோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தான் கிடைக்கும், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதாவது தமிழ் மொழி கிட்டத்தட்ட 5000 ஆண்டுலேருந்து 20000 ஆண்டு வரைக்கும் இது பழமையான மொழின்னு சொல்கிறாங்க. கேஸ் எவ்வளோ பழமையான மொழின்றது தெரியல, பட் 5000 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு பழமையான மொழி அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் நம்மக்கிட்ட இருக்குது, அதனால தான் இது பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்குது. ஸோ தமிழ் மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மறக்காமல் ஃபீட்பேக் கொடுத்தே ஆகணும். வாங்க நம்ம தமிழோடைய பெருமையை ஒரு வீடியோவாக பார்ப்போம். உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கும் இடம், நம் மூதாதையர்கள் வாழ்ந்த இடம், இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் நம் தமிழ் பிறந்த இடம், இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்த இடம், அதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட குமரிக்கண்டம். கடலுக்கடியில் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தமிழ் கண்டம். இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் இன்றுள்ள சில சிறு சிறு தீவுகளை இணைத்தவாறு இருந்த ஒரு பிரம்மாண்டமான இடம்தான் குமரிக்கண்டம். 7 தெங்கநாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பலை நாடு, 7 பின்பலை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணக்கரை நாடு, 7 குறும்பனை நாடு என இங்கு 49 நாடுகள் இருந்துள்ளன. பருளி, குமரி என 2 ஆறுகள் ஓடியுள்ளன. குமரிக்கொடு, மணிமலை என 2 மலைகள் இருந்துள்ளன. தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர் என பிரம்மாண்டமான 3 நகரங்கள் இருந்தன. உலகின் தொன்மையான நாகரிகம் என்று அழைக்கப்படும் சுமேரியன் நாகரிகம் வெறும் 4000 வருடங்கள் முந்தையதுதான். ஆனால் நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் 3 தமிழ்ச்சங்கங்கள் 9990 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றதாக கூறியுள்ளார். தமிழின் முதல் சங்கம் இந்த கடலடியில் உள்ள தென்மதுரையில் கிமு 4440 4449 புலவர்களுடன் 39 மன்னர்களும் இணைந்து பரிபாடல், முதுநாரை, முடுகுறுக்கு, களரிய விரை, பேரதிகாரம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இன்று இது அனைத்துமே அழிந்துவிட்டன. 2ஆம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிமு 3700 புலவர்களால்
அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் கிமு 1850 449 புலவர்களால் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இவ்வளவு பழமையான தமிழனின் வரலாறு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லது தெரியப்படுத்த வேண்டிய பெருமையை தவறவிட்டவர்கள் யார்? தமிழுக்கென்று ஒரு நாடில்லை என்று புலம்புவதை விட தமிழுக்கென்று ஒரு கண்டமே இருந்ததென்று பெருமைப்படுவோம். இனிமேல் நாம் 2000 வருடம் பழமையானவர்கள் என்ற பழங்கதையை விட்டுவிட்டு 20,000 வருட உலகின் முதல் இனம் நம் தமிழ் இனம் என்று பெருமையுடன் கூறுவோம். தாய்மொழி தமிழ் என்று சொல்வதை விட மொழிகளின் தாய் தமிழ் என்று திமிருடன் சொல்வோம்.